ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்ஜே மாஸ்டர் சயின்ஸ். வணக்கம் பண்ண இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, சைனாவில் கொரோனாக்கு அடுத்து பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய நோயான எஸ்எஃப்டிஎஸ் அப்படின்ற ஒதுக்கிக்கப்பட்ட நோயை பற்றி தான் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். இப்போ 9 வருடங்கள் கழித்து இந்த எஸ்எஃப்டிஎஸ் அப்படின்ற இந்த நோய் பார்த்திங்கன்னா பரவிக்கிட்டு இருக்கு. இது கொரோனா விட 2 மடங்கு டெத் ரேட் அதிகமாக வச்சுருக்கு. அதனால் இது ஸ்லோவாக பரவக்கூடிய நோய் தான். 9 வருடங்கள், அதாவது 2017 அப்போ இப்போ இது வந்திருக்கு. நான் வந்துட்டேன்னு சொல்லு. இது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் பரப்பி விடுறதுக்கு ஒன்று இருக்கும், இந்த வெக்டார் தான் இந்த பூச்சி இந்த வைரஸ்க்கு. நல்லா பார்க்க அழகாக கொழுக்கொள்ளுன் இருந்தாலும் இது ரொம்ப டேஞ்சரஸானது. ரத்தத்தை குடிக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் வைரஸும் பரப்பிடும். கடந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 பேர் இதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுலேயும் 7 பேர் இறந்துருக்காங்க. இந்த ரெக்கார்ட் கொரோனாக்கு கூட இல்லவே இல்லை. இது எப்படி பரவச்சுன்னு கேட்டிங்கன்னா, வைரஸ் அப்புறம் பூச்சி, பூச்சிலிருந்து பேஷண்ட், டாக்டர்ஸ், நர்ஸ், அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு இதே மாதிரி பரவிச்சு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்ட வங்கி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த பூச்சி பேர் நான் சொல்லவே இல்லை. இந்த பேர் டிக், டிக்குனா இந்த டிக் இல்லவே இல்லை, இந்த ஸ்பெல்லிங் டிக்கு தான். ஓகே, இந்த டிக்கை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரியுமா? இதை உங்கள் கடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, உடனே தூக்கிடாதீங்க, ஏன்னா தூக்குன்னா தலை தலையிலே மாட்டிக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா பார்த்து பத்திரமாக பார்த்து தூக்குங்க, ஏன்னா அது தலை சின்னதாக இருக்குது, மாட்டிக்கும். ஓகே கைஸ், நம்ம அந்த வீடியோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பாய் சொல்லுங்கள், டைம் வந்துச்சு, பாய். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தி பை ஃப்ரம் எம்ஜே.